கல்யாணி புது வீட்டுக்கு போகிறால அதை நினச்சிக்கிட்டே வரேன். விடுப்பா, அதிர தானே பக்கத்தில் தானே இருக்கு. ஏப்பா, குணசேகர் சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், நம்ம வந்துட்டுருக்கோன்னு. ஆ, பண்ணுறப்பா. ஆ, பண்ணிவிடு. ஹலோ சார், நாச்சியப்பன் பேசுகிறேன். ஆ, சொல்லுங்க நாச்சியப்பன். சென்னையிலேருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கோம் சார். வாங்க வாங்க, கரெக்டத்துக்கு ரீச் ஆகிடுவோம் சார். வெரி குட், வாங்க வாங்க. இங்கே ஏற்பாடெல்லாம் பிரமாதமாக இருக்குது. நல்லதுங்க சார், ரொம்ப சந்தோஷம். மெதுவாக வாங்க, பாதுகாப்பாக வாங்க. சார், நாங்கள் கிட்டே வந்ததும் உங்களுக்கு கால் பண்ணுறோம் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, மதுரை வந்ததுமே கால் பண்ணுங்க. ஓகே சார். போனேன் எல்லாமே அங்கே ரெடியாக இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே சார், ஓகே, ரொம்ப நல்லதுங்க சார். ஏற்பாடு பிரமாதம். ஓகே, மதுரை ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி கால் பண்ணுறேன் சார். Thank you.
நாம போக வேண்டியதா பாக்கி, மத்ததெல்லாம் அங்க தயாரா இருக்கான். அவன் நல்லா இருப்பா. ஒண்ணும் இல்ல, சீக்கிரமா வாங்க. வாங்க சார். ஆ, வணக்கம்மா. ஹலோ சார், மாப்பிள்ள எங்க போற? அப்படியே ஓம்பாட்டுல உள்ள போற? புரியல சார்,
புரியலன்னா நிக்கிறோம்ல லைன்ல, பின்னாடி நில்லு. சார் நாங்களா சென்னையில இருந்து வரோம். இது மதுரை, அமெரிக்கால இருந்து வந்தாலும் லைன்ல தான் நிக்கணும். லைன்ல நில்லியா பங்காளி, நீ போ. ஆம்பளை ஆளுக்கு மட்டும்தான் சார் டோக்கனு, பொம்பளை ஆளுக்குலாம் கிடையாது. என்ன டோக்கன் சார்? ஒரு டோக்கனுக்கு ஒரு கோட்ரு ஒரு கோழி பிரியாணி மட்டும்தான். ஹலோ, எங்கெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஓ, வேணும்னா உனக்கு ஒண்ணு நான் வாங்கி தரேன், வாங்கி சாப்பிட்டு போ. என்னமா சும்மா வந்து பிரச்சனை பண்ணி பேசுறீங்க? மாட்டீங்க. இந்த மதுரை சுத்து வட்டாரத்துல இதுதான் பெரிய கல்யாண மண்டபம். அண்ணா எப்படி ஏற்பாடு பண்ணிட்டு பாருங்க. இந்த லிஃப்ட் வேற அடிக்கடி ரிப்பேர் ஆயிருது, அதை கொஞ்ச நேரத்தில் ரெடி பண்ணிடுவாங்க. பாருங்க எவ்வளவு பெரிய ஏசி கால் பாருங்க. வாங்க வாங்க உள்ள வாங்க, எல்லாரும் வாங்க. எப்படி? ஹலோ. ஆமாங்க. அப்படியா? இதோ உடனே வந்துடுறங்க, வந்துடுறேன். ஒரு நிமிஷம் லைன் இருங்க. அம்மா இங்கே வாமா. இதோ வரேன் சார். வா. பொண்ணு வீட்டுக்காரங்க தங்குறதுக்காக மேலே ரெண்டு ரூம் இருக்குல்ல, அங்கே இவங்க சரியா? நான் வந்துடுறேன். ஹலோ. ஆ போலாமா? ஆ ஆமாங்க. ஹலோ கேட்குதா அண்ணா? ஹலோ ஹலோ அண்ணா கேட்குதா? இதோ நான் வெளியே வரையிறங்க. ஆ டிரைவர் தான் கால் பண்ணுறாரு, நான் வெளியே போய் என்னென்னு கேட்டு வந்துடுறேன். சரி போயிட்டு வா. சரிப்பா வாங்க போலாம். ஆ போங்க சார். நீட்டுமே நின்னதாயங்க பொண்ணுதா மறவீட்ட ஏத்தி காட்டுமே. என்னது இது? ரூம் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு, இதுல எப்படி மாமா தாங்க முடியும்? மூச்சு முட்டுது. இதுல இந்த பாட்டு வேற இரிட்டேட்டிங்கா இருக்கு எனக்கு. ஏய் ரொம்ப பண்ணாதடி, கல்யாண வீடுனா அப்படிதான் இருக்கும். இது என்ன ஹோட்டலா? ரொம்ப ஓவரா பண்றா. அட்ஜஸ்ட் பண்ணிக்க தானமா வேணும். ஐயோ தலை வலிக்குதுமா, தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. எங்க ஸ்ரீராம் வேன் டிரைவர் கூட தானே போயிருக்கா? ஆமா. அவ வரும்போது மெடிக்கல் ஏதாவது மாத்திரை வாங்கிட்டு வர சொல்லுங்க. ஆ சொல்றேம்மா. மொபைல் காணோம்ப்பா. உன் பேக்ல வச்சப்பா. ஆமா இல்ல பேக்ல வச்சதே மறந்துட்டேன். வந்துரு. ஏ கதவை சாத்திட்டு போப்பா, வெளிய சிறப்பா இருக்கு. நவனா எது ரூம் போய் பார்க்கவா? அது நல்லா இருந்தா அங்க கொஞ்சம் பேர் போய் தங்கிக்கலாமே. அந்த ரூம் மட்டும் என்ன பெரிய தாஜ்மஹாலா? இது ஒரு வத்தி போட்டினா அது ஒரு வத்தி போட்டி. இந்த இடத்த பார்த்தாலே தெரியலையா? இந்த ஆதி குணசேகரன் கொடுத்த பில்டப்க்கு இங்க வந்து பார்த்தா இவ்வளவு கொடுமையா இருக்கு. அண்ணே நாம எல்லாம் இப்ப ஒரே ரூம்லயே இருக்கலாம், நைட் வேணா பாத்துக்கலாம்.
ஐயோ, நைட்டும் இங்கயா? அம்மா, என்னாலலாம் முடியாதுமா. அம்மா, இந்த பொண்ணுக்கு ஏதாவது உடம்புக்கு வந்துட்டாலே நம்மள போட்டு படுத்து எடுத்துரு. வா, வந்து படு. வா வா. எனக்கு சொல்லிட்டீங்களா? ஆ, சொல்லிட்டுமா. பக்கத்துல வேன் ஓடுறதுக்கு இடம் இல்லையா? அதான் கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு வரும்போது வாங்கிட்டு வரேன்னு சொன்னாமா. சரி. மாப்பிள்ளை வீட்டுல எப்பங்க வருவாங்க? ஏமா, மதுரைக்குள்ள வரும்போதே குணசேகர சார்கிட்ட பேசணும்லம்மா. அப்பவே கிளம்பிட்டேன்னு சொன்னாங்க, வந்துருவாங்கம்மா. சரி, உட்காருங்க. ஹலோ. ஹலோ, சொல்லு கேதர். நாங்க இங்க திருச்சிக்கிட்டு வரும்போது வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. சொத்தம். ஒன்னும் ப்ராப்ளம்லாம் இல்ல, நாங்க வண்டி ரெடி பண்ணிட்டு வந்துருவோம். ஆனா கொஞ்சம் லேட் ஆகும். அதை இன்ஃபார்ம் பண்ண தான் உனக்கு கால் பண்ணேன். சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ பொறுமையாவே வா. என்னாச்சு? கேதர் வண்டி பஞ்சரா? சரி, பொறுமையாவே வான்னு சொல்லிட்டேன். அம்மா, தலைவலிக்குது, தண்ணி கொடுமா. ஐயோ, அந்த தண்ணிலாம் வேணாம், அந்த டப்பாவை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. கொஞ்ச நேரம் கண்ணை மூடி படு, சரியாயிடும். அம்மா, மனசாட்சி இல்லாம பேசாதம்மா, இந்த சத்தத்துல எப்படி தூங்க முடியும்? ஏப்பா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க போல இருக்கு. யார் நீங்க? சுமே, பிரியாணிக்கும் டோக்கன் கொடுத்துட்டு இருந்தாங்களே. ஆமா, கொஞ்சம் விட்டுருந்தா மூஞ்சிலே வாந்தி எடுத்துருப்பான். இது ஒரு கலாச்சாரம், இதுக்கு ஒரு சப்போர்ட். காலையில கிளம்பினதுல இருந்து அஞ்சாறு வாட்டி கால் பண்ணியாச்சு. சும்மா சும்மாலாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு தெரியாதா எப்போ வரணும்னு? அப்பா, என்னமா? அந்த பாட்டு கொஞ்சம் ஆஃப் பண்ண சொல்லுங்கப்பா, தலையெல்லாம் வலிக்குது. அஞ்சனா, கீழே ஒருத்தங்கிட்ட சொன்னமா, அந்த ஆள் என்ன பேசுறானே எனக்கு புரியல. இங்க பேர் சம்பந்த வீட்டுக்காரங்க வந்துட்டோம், அவங்கள விட்டு சொல்ல சொன்னா ஆஃப் பண்ணுவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோயம்மா. அதான் மாத்திரை போட்டிருக்கல, சரியாயிடும். விடு மாதா, மாத்திரை போட்டு ரெஸ்ட் எடுத்தா தான் சரியாகும். இவங்க இப்படி காது கிளியே பாட்டு போட்டுட்டு இருந்தாங்க, நான் எப்படி ரெஸ்ட் எடுக்க முடியும்? அதை ஆஃப் பண்ண சொல்லுங்க. ரொம்ப முடியலப்பா. ஏமா அஞ்சனா, நீ வேணா அந்த ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கறியா? பா, வேற லெவல் ஐடியா. அந்த ரூம் என்ன பாரிஸ்லயா இருக்கு? அதுவும் இதே மண்டபத்துக்குள்ள தானே இருக்கு. இங்க கேக்குற சத்தம் அங்க கேக்காதா? மூளை எங்கேயாச்சும் கொண்டு போய் அடகு வச்சிருப்பாரு போல இருக்கு. ஏய், சும்மா இருடி. நீ வேற ஒரு ஹோட்டல்ல ரூம் போடுப்பா, என்னால இங்கெல்லாம் முடியல. இந்த சத்தம் தாங்க முடியல. எங்க கண்ட கண்ட ஆளுங்க எல்லாம் உள்ள வந்து என்னென்னமோ உளறாங்க, ஒரு மாதிரியா இருக்கு. நாம ஏதாவது ஹோட்டல்ல தங்கி இருந்துட்டு ரிசப்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரலாம்ல? ஏன்பா, கீழே போய் அவங்க வந்திருக்காங்களான்னு பாத்துட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு எங்கேயாவது ரூம் பார்க்க போலாமா? சரி, போலாம். வந்துடுமா? ஆனா நீ இப்படியே பேசிக்கிட்டு இங்கே உட்காந்துச்சு. நான் போறேன்னா எங்க விடுறீங்க? ஏதாச்சும் ஒரு டிராமா போட்டு எனக்கு வந்துச்சு. நம்மளால இந்த ரூம்ல இருக்க முடியாது. சரிப்பா, அதுவும் பொம்பளை பசங்களா இருக்காங்க. சரி, நம்ம வெளியே வேற ஹோட்டல் போயிடலாம். மாப்பிள்ளை வீட்டுல வந்துட்டு நம்ம பேசிக்கலாம். குணசேகர் சார் வீட்டுல வந்துட்டாங்களா? இப்பதான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிளம்புறாங்க. வெயிட் பண்ணுங்க, ஒரு half an hourல வந்துருவாரு. ஏய், ஃபோன் பண்ணுப்பா. சரிப்பா.
வாழைக்கும் கொடுத்தாச்சு, அப்புறம் மளிகை கடைக்கும் கொடுத்தாச்சு, தண்ணிக்கு கொடுக்கணும். அதெல்லாம் நீ பாத்துக்கப்பா, சீக்கிரம் கிளம்பு. இந்த அதை கை செலவு வச்சுக்க, கவனமா இருக்கணும்ப்பா. ஹலோ, பாத்து செய்யணும். ஹலோ சார், நான் நாச்சிப்பன். ஹலோ ஹலோ சார், நான் நாச்சிப்பன் பேசுறேன். யாரு தம்பி? நான் நாச்சிப்பன் பேசுறேன். ஆ சொல்லுங்க, நான் ஞானசேகர் தான் பேசுறேன். தம்பி கிளம்பிட்டீங்களா? இல்லைங்க, இன்னும் வீட்டில் தான் இருக்கோம், சீக்கிரமாக கிளம்பிடுவோம். அப்படியா? என்ன விஷயம் சார் சொல்லுங்க. தம்பி அண்ணா இருக்காரா? இல்லை பரவாயில்ல, சொல்லுங்க சார். அண்ணங்கிட்ட தான் பேசணும். அப்படியா? ஒரு நிமிஷம் இருங்க. புரியுதுல்ல? அண்ணா என்ன? ஒரு நிமிஷம். யாரு? நாச்சப்பன் பேசுறாரு. உங்ககிட்ட பேசணும். ஏன் பேசு? நான் பேசிட்டேண்ணே, உங்ககிட்ட தான் பேசணும் சொல்றாரு. என்ன வேணுமா? சும்மா போன் பண்ணிட்டு. நாச்சப்பன் சொல்லுங்க. நாச்சப்பன் என்ன பேசுறீங்க? தெரியுமில்ல, எங்க குடும்பத்துக்கு மருமகளா வரப்போற பொண்ணு கல்யாணத்துக்கு முதல் நாள் ஹோட்டல்ல ரூம் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். சும்மா ஏதாவது பேசிருக்காங்க நாச்சப்பன். நாங்க நினைச்சா 5 ஸ்டார் ஹோட்டல்ல 10 ஹோட்டல்ல டெய்லி ரூம் போட்டு தங்க முடியும் தெரியுமில்ல? நாங்களே நைட் எல்லாரும் மண்டபத்துல தங்க போறோம். அது பண்பாடு நாச்சப்பன், அது ஒரு கலாச்சாரம். கல்யாணத்துக்கு முதல் நாள் எல்லாரும் மண்டபத்துல தான் தங்கணும், குடும்பத்தோட, பொண்ணு மாப்பிள்ள இருந்து எல்லாரும். அதை புரிஞ்சுங்க. முதல்ல சின்ன பிள்ளைங்க விவரம் கண்டதான ஏதாவது பேசினா நீங்க தான் எடுத்து சொல்லணும். நாளும் தெரிஞ்ச மனுஷன், உடனே போன் பண்ணி போன் பண்ணி என்கிட்ட பேசினா என்ன அர்த்தம்? சரிங்க சார். சரி நாச்சப்பன், வைங்க, நேர்ல வந்து பேசிக்கலாம். இல்ல அதான் உங்ககிட்ட சொல்லான்ட்டு. சரி பரவாயில்ல, வைங்க வைங்க. சரிங்க சார், வச்சு. சரி சரிங்க சார். என்னப்பா என்ன சொன்னாரு? இல்ல ஒண்ணு இல்லப்பா, வந்துருவாங்களாம். சரி பரவாயில்ல, வைங்க வைங்க. சரிங்க சார், வச்சு. சரி சரிங்க சார். என்னப்பா என்ன சொன்னாரு? இல்ல ஒண்ணு இல்லப்பா, வந்துருவாங்களாம். அண்ணா என்னென்ன ஆச்சு? இந்த லூசு போய் மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்க போறாங்களா எல்லாரும்? ஊர்கார போய் என்ன பேசுவாங்க? இந்த ஆளோட அப்பியரன்ஸ் வேற எங்க போனாலும் டார்ச்சரா இருக்குடா ராமா. ஏய் சும்மா ரெடி. ஏய் அஞ்சனா, பாத்ரூம்குள்ளேயே இவர் போட்டோ ஓட்டியிருக்கான்னு பாத்தியா? நான் இன்னும் அந்த சைடு போல. பார்த்து போகும்போது பார்த்துட்டு போ. அப்பா நம்ம கிளம்பலாமா? இல்லம்மா, பக்கத்துல ஏதாவது ஹோட்டல் இருக்குதான்னு தெரியல. அதெல்லாம் இருக்குமாமா, பக்கத்துல இங்க இருந்து 2 கிலோமீட்டர்ஸ்லயே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு. நான் ஆல்ரெடி கூகுள் பண்ணிட்டேன். கிளம்புனா ஒரு அரை மணி நேரத்துல போயிடலாம். வாசு, இப்ப அவங்க வந்துருவாங்கம்மா. நாம கிளம்பி கொஞ்ச நேரத்துல அவங்க வந்துட்டாங்கன்னா அப்புறம் அரிபரியா நம்ம திரும்ப வர வேண்டியிருக்கும். இங்க பாரு, கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ண வச்சுக்கோ. ஏன் அவங்க வந்ததும் பேசி முடிவு பண்ணிக்கலாமே. அப்ப நாளைக்கு வரைக்கும் இங்கதானா? எனக்கு தலை வலிக்குதுப்பா. ஏய் இப்பதானே பரவாயில்லன்னு சொன்ன. அஞ்சனா இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இந்த பது பிரச்சனைக்கு நாம அங்க இருக்க சூட் ரூம்க்கே போயிடலாம். வா போங்க. இந்த ஓரத்துலதாம இருக்கு போ. மா இதெல்லாம் நினைச்சு நீ அப்செட் ஆகாதடா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும், எல்லாம் சரியாயிடும். இனிமே நிறைய அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இல்லம்மா.